திருமணம் செய்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன லக்னமோ லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியதும் எட்டுக்குரியதும் பெண்ணுக்கு, அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவர் அப்படின்றது வந்து ஆணுக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது, அது வந்து அடுத்த டாபிக் கண்டிப்பாக நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எல்லா நாளும் நமக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நட்சத்திரமும் நமக்கு வந்து சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நட்சத்திரம் தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய திருமண நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருந்திருக்குமா, இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து சங்கடமா சந்தோஷமா அப்படின்றது வந்துச்சு தான் இன்னைக்கு டாபிக் அப்படின்றத பேசலான்னு இருக்கேன். பொதுவாக நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து பத்து பொருத்தம் பார்த்தாலும் அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரிதலையும் புரிதல் இல்லாத வந்து ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துது. அதனால் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து நாம் எந்த நாளில் கல்யாணம் பண்ணோம், எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோம், இந்த கல்யாணம் பண்ணதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றது வந்து பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்டே கேட்கணும். கல்யாணம் மண்டபம் அப்படின்னு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களை வந்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு லீவு நாளா அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் யாருமே வந்து இந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து யாருமே தீர்மானிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் செக்ஷனாக நம்ம வந்துட்டு இதை போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணனுடைய நட்சத்திரம், பெண்ணனுடைய நட்சத்திரம், ஆணனுடைய லக்னம், பெண்ணனுடைய லக்னம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த லைஃப் செக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பு எடுத்து வச்சுக்கும் போது நாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அவன் யார், இப்போ கல்யாணம் பண்ணத்து நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய லக்னம் நின்ற நட்சத்திரமும் அதே மாதிரி ஏழு எட்டு நின்ற நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் இருக்கா. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் என்பது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அவன் வந்துட்டு என்ன எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அந்த ஒரு கிரகமும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னைக்கு திருமணம் பண்ணுறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமும் ரெண்டும் நட்பாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் வந்துட்டு நீச்சமான கிரகமாக இருந்தாலும் அதே மாதிரி பகையான கிரகமாக இருந்தாலும் பாதகமான கிரகமாக இருந்தாலும் மறைவான கிரகமாக இருந்தாலும் இல்லை பாப கிரகங்களோடு சேர்ந்தாலும் அது வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து கசந்து விட்டுரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ கல்யாணம் பண்ண நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுற நட்சத்திரத்துக்கும் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். அதனால் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். அதனால் உங்களுடைய டீட்டெயிலான வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்றத
ஃபுல் ஜாதகம் பார்த்தா மட்டுமே அது தெரியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து திருமண நட்சத்திரத்தை முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றது இந்த நாளில் நீங்கள் வந்து திருமணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒரு குருவோட நட்சத்திரம். புனர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா மறுஜென்மம் அப்படின்றத வந்து சொல்லலாம். இப்போது மறுஜென்மத்துக்குன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போது யாரெல்லாம் இப்போ நீங்கள் வந்து காதல் பண்ணலாம், இல்லை வந்துட்டு அப்பா அம்மா சொல்லி கல்யாணம் பண்ணலாம், எப்படியா இருந்தாலும் கூட இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் யாருக்கெல்லாம் தாலி கட்டியிருக்கிறீங்களோ அவங்க வந்து போன ஜென்மத்தினுடைய உங்களுடைய விட்டகுறை தொட்டகுறை காதலியாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா கல்யாணம் பண்ண மனைவியாக இருக்கலாம். அப்படின்றதுனால உங்களுக்கு வந்துட்டு அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் யாருக்கெல்லாம் தாலி கட்டிருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் மனைவியாக அமைஞ்சவங்க அப்படின்றத மறந்துடாதீங்க, ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி புனர்பூசத்தில் அதே மாதிரி அதை இயற்கையாக அமையணும். நீங்கள் வந்துட்டேனாக்கா அதுக்குன்னு தேடி பிடிச்சி எடுக்கக்கூடாது. இயற்கையாக புனர்பூச நட்சத்திரம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய மனைவி காதலி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் வந்து யார் கல்யாணம் பண்ணாலும் அவங்க வந்துட்டேனாக்கா மறுதாளி அப்படின்றத வந்து கட்டக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரி, இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா அன்னோன்னி தம்பதிகளாகவும் இருக்கிறதுக்கும், அதே மாதிரி வந்து விட்டு கொடுக்காத ஒரு தன்மையில் இருக்கக்கூடியவங்களாகவும், அதே மாதிரி வந்து வாழ்க்கையில் வந்து கணவன்னா கணவன் மனைவினா மனைவி அப்படின்ற ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடியவங்களாகவும், உண்மைத்தன்மையாக இருக்கக்கூடியவங்களாகவும், அதே மாதிரி வந்துட்டு எல்லாருக்கும் உதாரணமாக வாழக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். அப்போது இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒரு இயற்கையாக நமக்கு வந்து அமையுது அப்படின்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரி, இதுலேயும் நம்ம வந்துட்டேனாக்கா வந்து கல்யாணம் பண்ணி சில பேரோட வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சில பேரோட வாழ்க்கை வந்துட்டேனாக்கா பிரிதில் இருக்குது அப்படின்னா அதற்கு உங்களுடைய ஜாதகத்தினுடைய கர்மா காரணமாக இருக்குமே தவிர கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அப்போ வந்து புனர்பூச லக்னம் முகூர்த்த லக்னமாக இருந்தாலும் புனர்பூச நட்சத்திரம் நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது நன்மையே செய்யும் அப்படின்றதுக்கிறதுனால இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களோ அவங்கெல்லாம் போன ஜென்மத்தினுடைய விட்டகுறை தொட்டகுறை அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒரு சிறப்பான நட்சத்திரம் அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலையும் இது வந்து ராமருடைய நட்சத்திரம் அப்படின்றத ஒரு சொல்லுவாங்க. ஆனால் என்ன ஒரு தலைவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூச நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணவங்களுக்கு அன்னோன்யம் இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும், பிரச்சனை கிடையாது. ஆனால் சோதனைகள் அப்படின்றது வந்து வேதனையை தர்ற அளவுக்கு வந்து பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வருதோ இல்லையோ மற்றவங்களால் அவங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து பல பேரால் பல சோதனைகள் நடக்குமே தவிர ஹஸ்பண்ட் ஒய்ஃபால் பிரிஞ்சவங்க வந்துட்டு யாருமே கிடையாது. புனர்பூச நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணவங்களாக இருந்தாலும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். இதற்கு வந்து சாதாரணமான ஒரு பரிகாரம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து மகாலட்சுமியினுடைய வழிபாடு தான் இதுக்கு வந்து மிக முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சுமங்கலிக்கு நீங்கள் வந்து வயிறார சாப்பாடு போட்டு அவங்களுக்கு தேங்காய் பழம்பு வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ஜாக்கெட் பிட்டை வச்சு கொடுத்து அவங்க மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் 108 மகாலட்சுமிக்கு விளக்கேற்றி ஊதுபத்தி ஏற்றி உங்கள் வீட்டில் வந்து பால் நைவேத்தியம் பண்ணி, இல்லைன்னா முடிஞ்சால் சக்கரை பொங்கலோ ஏதோ வெண்பொங்கலோ ஏதோ ஒன்று பண்ணி அந்த மகாலட்சுமிக்கு நீங்கள் வந்து வழிபட்டு ஒரு அஷ்டோத்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த திருமண பந்தத்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த பிரச்சனை அப்படின்றது மற்றவர்களால் வராது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக நாம் பூச நட்சத்திரத்தில்
இப்போ வந்து பூச நட்சத்திர நாள் அன்று திருமணம் பண்ணக்கூடிய உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்?